அந்த கொரோனா டைம் அது வரதுக்கு முன்னாடி கூட எனக்கு அதை பத்தின ஒரு இதுவே இல்லை, அதையே நான் நம்பல. அது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அது முடிஞ்சு எல்லாம் போற வரைக்கும் கூட இப்போ வரைக்கும் எனக்கு அதனுடைய அந்த இதுல இல்லை, நான் ஏத்துக்கல. அதுதான் பாத்தீங்கன்னா இப்போ மிருகங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையே இல்ல, இல்ல இல்ல மிருகங்கள் அஞ்சறிவுக்குள்ள அடங்கிருக்கு. இந்த ரிஃப்ளெக்டிங்கா பிரதிபலிக்க மனம்ன்றதுக்கு உள்ள பிரதிபலிக்கிற மாதிரி அட்வான்ஸா பிரதிபலிக்கிறது, அட்வான்ஸா இண்டிவிஜுவலிட்டி உற்பத்தி பண்ணிக்கிறது. ஒரு தாட்டை நம்பி ஒரு ஆளை உற்பத்தி பண்றோம் நம்ம, இந்த மாதிரி ஆர்குமெண்டோட இன்னைக்கு கோர்ட்டுக்கு போவோம்னு வக்கீல் கிளம்புறாரு. இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி இவங்களோட கட்டியை தீர்த்து இவங்களை காப்பாத்தி ஒரு 5 லட்சம் ரூபாய் ஃபீஸை போட்டு வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு டாக்டர் கிளம்புறாரு. புரியுதுங்களா? எல்லாம் கேட்ச் பாயிண்ட் அங்க வச்சிருக்குன்னு தெரியல இந்த புத்திக்கு. புரியுதுங்களா? அதுவே குறுகுதல்னு தெரியல, இதுவே அஞ்ஞான ஆட்டம்னு தெரியல. சோ இந்த மாதிரி வந்து செட் ஆஃப் தாட்ஸ், செட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ், ஸ்கில்ஸ், ஒரு டாக்டருக்கோ ஒரு ஆக்டருக்கோ, புரியுதுங்களா, அப்படின்னு விதவிதமான துறைகள், எல்லா துறைகள்லயும் ஈடுபடுவது எது? புத்தி. இந்த ரிஃப்ளெக்டிங் மீடியம் வந்து உண்மை அல்ல. இந்த ப்ராப்ளமே அஞ்சறி வரைக்கும் கிடையாது. அது மட்டும் ரோட்ல இப்படி எகிரி குச்சி விளையாடிக்கிட்டே இருக்கும், டப்புன்னு ஒரு செகண்ட் இப்படி வந்து போவோம், பாடி வரும்போது ஒரு கார் கரெக்டா ஒரு அடி அடிச்சு போயிடும், செகண்ட் ஆல் அவுட். நான் சொல்றேன், பெரிய ஹைவே வந்து அதுக்கு வந்து நல்லா இருக்கும், 120 அடி 140 அடி இருக்கும், கிராஸ் பண்ணி போகணும். அது மாட்டும் கண்மூடித்தனமா போகும். அங்க இருந்து வருது வந்து 100ல வரான், 120ல வரான், 140ல வரான்னு தெரியாது. அதுக்கு அதுக்கு 10 அடிக்கு மேல அதுக்கு இதுவே கிடையாது, பிரஜையே கிடையாது. ஜஸ்ட் 10 அடி தான் தெரியும், 10 அடி அவன் செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்றான். பட்டு பட்டுன்னு ரெண்டு இடத்துல அடி வாங்கி அடுத்ததெல்லாம் ஏறி போயிட்டே இருக்கும். சோ உயிர்ன்றது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உயிர்ல இல்லவே இல்லை மர்மம். உயிரா இருந்தா அந்த 5 அறிவு புலன்கள் எல்லாம் ஆகாசம் பூரா ஃபில் ஆகி கிடக்கு. அதுதான் அந்த நாய் பாடியா வருது, நாயினுடைய விந்துவா வருது, நாயினுடைய கர்ப்பமா வருது. நாமும் அப்படித்தான். நாம எந்த விதத்திலையும் ஒரு எறும்புக்கும் ஒரு மனுஷ பிறவிக்கும் எந்த விதத்துல பெரிய வித்தியாசம் கிடையாது. 84 லட்சம் வகை பிறவிகள்ல நம்மளும் ஒரு பிறவி. இதுல நம்மளை கெடுத்து குட்டிச்சவராக்கிறது இந்த புத்தியும் மரணம். அதுல அந்த ப்ராப்ளம் எல்லாம் கூட அங்க கிடையாது. அங்க பிறப்பு போராட்டமான வாழ்க்கை, அதாவது பொறிகளுக்கும் புலன்புகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமையான வாழ்க்கை, அதுல அடிபடுறது அந்த போராட்டத்துல நோயுறுதல் சாதல் எல்லாம் சகஜமா போயிட்டு இருக்கு. இங்க வந்து நோ 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 நோ, நான் கொம்பு முளைச்சவன், எல்லாம் மருந்தா கண்டுபிடிப்பேன், மாத்திரையா கண்டுபிடிப்பேன், டெத்த மொத்தம் டெத்துனா என்ன, செல்ஸ் ஆஃப் ஆறுது. செல் ஆஃப் பண்றியப்ப புத்தி ஆஃப் பண்ண முடியப்ப, நான் பாவத்தை ஆஃப் பண்ண முடியப்ப. அது உடம்பு வழியா அதுதானே வாழணும்னு பாக்குது. இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட், இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட். எத்தனை பேர் ஹார்ட் லங் வென்டிலேட்டர்ல உட்காந்து அங்கேயே இருக்காங்க ஆஸ்பத்திரியில. அவர் கோடீஸ்வரன், அவருடைய ஆஸ்பத்திரிய அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் த கார்பரேட் கம்பெனி. அந்த கழவரை அவர் இன்னும் 10 வருஷம் வாழ்ந்தாலும் ஒண்ணுதான், செத்து போனாலும் ஒண்ணுதான். என்ன ஒண்ணும் அவரால் ஒண்ணும் கேட்ட போறது இல்லை. என்ன ஸ்பெஷலா திங்க் பண்ணிட்டு போறார் கேட்கிறேன். இன்னொரு 500 கோடிக்கு அப்படியே படுத்த மேலுக்கு வென்டிலேட்டர் மிஷின்ல இருந்து ஒரு ஐடியா கொடுக்க போறாரா, இந்த இண்டஸ்ட்ரியில போங்கன்ட்டு. சோ எல்லாம் ப்ரீ டிட்டர்மெண்ட். உயிர் இங்க வந்து சும்மா, அதாவது இது கர்சரா உபயோகத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு அமைப்பு செட்டப் இது, அவ்வளவுதான். அதுதான் உயிர். உயிர் மூலமா தான் வந்து நீ வந்து 5 புலன்களை வச்சுக்கிட்டு உடம்ப உடம்புன்ற ஒரு பில்டிங் கிடைக்க போகுது. ஆனா இதுல வந்து அந்த உயிராக இருப்பது எண்ணமா உணர்ச்சியா இல்லாட்டி வேற ஏதாவது இருக்கா பார்த்தா, இதுல வந்து எண்ணம் கூட மெட்டீரியல் மூவ்மெண்ட்டுங்க. எப்படி பிளட் வந்து மெட்டீரியலா மூவ் ஆகுது, லிக்விட் பிளட் சுத்திக்கிட்டு இருக்கு. உயிராவது செல்லு இல்லை, இது தாட்ஸ், தாட்ஸ் கூட மெட்டீரியல் மூவ்மெண்ட். வேதாத்ரி, வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்றாங்க வந்து இந்த தாட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்க கர்மாவாக வருதா, இல்ல இந்த நேச்சர்ல இருந்து உனக்கு இதுவாகுதா, இன்னும் ஒரு 3-4 விதமாக அவரு சொல்லியிருக்காரு. 3-4 விதம்லாம் எந்த விதமும் கிடையாது, ஒரே விதம் தான். நான் தான் விரிகுது, நான் ஒன்றுதான் எல்லாமாக விரிகிறது. வர தாட்ஸ் அத்தனையும் ஏங்க ஆனந்த் ஏந்துக்கணுமா இல்லையா? ஆனந்த் தானே புத்தியில ஊறி கிடக்கிற, இந்த உடம்பு பூரா கிடக்கிற நான் பாவம் பிளட்டா, உங்க உடம்புல இருக்கிற செல்ஸா, முகமா, கையா, காலா, நான் பாவம் சீஃப். அவர் வந்து உள்ளே வெள்ளே சுத்தின்னு இருக்காரு, பேய் வேறது, அதுக்கு ஒண்ணு உருவம் கிடையாது. ஆனா உங்களுடைய வாசனைகளையே வச்சு பண்ணுது அது உங்களை.
நான் ஆனந்தா மாத்துது. ஆனந்தா மாத்துறது என்ன வாசனைகளை, உங்க உணர்ச்சிகள் தானே வாசனைகள், அந்த வாசனைகளுக்கு தானே அந்த மாதிரியான திங்கிங் பேட்டர்ன். சோ அந்த திங்கிங் பேட்டர்னை வந்து கையாளுவது வந்து நான் பாவம், அவரே வந்து விசிட்டர். அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க, பிரச்சனைய வந்து உள்ள மொழியா பேசி தாட்ஸா பேசி அந்த உபத்தில இருந்து நீங்க மீண்டிருக்கவே மாட்டீங்க. ஆனா நான் கிளம்பி போயிடும் உங்களை விட்டுட்டு, புரியுதா? ஏன்னா அவர் பர்பஸ் இருக்கு, அவர் ஞானி, ஞானத்துக்கோசம் பண்றாரு. ஏன்னா ஒட்டு மொத்தமா மூவ் ஆகணும், அடுத்த ஸ்டெப் போகணும். கர்ணன் பெரிய ஒரு அலையன்ஸ் செட்டில் ஆற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி, புரியுதுங்களா? அந்த அலையன்ஸ்ல டீல் செட் ஆகணும் கிளீனா. நாகாசனம் ஒரு தடவை அவன் நாகாசனம் வச்சிருக்கான்ல, தெரிஞ்சதுனால நான் அனுப்புறாரு, அவனும் ஆடி போயிடுவான்ல. என்னடா அது, இப்பதான் வந்து இன்டர்வியூஸ் ஆதா, இப்பதான் அம்மாண்டா, அடுத்தது டீல் பேசுறாள், ஒரு 500 கோடி கொடு, 25 சீட் கொடுன்றாள். அதெல்லாம் பண்ணுவது நான் தான். நான்காவதுக்கு எல்லா உணர்ச்சிகளோட வேல்யூஸ் எல்லாம் தெரியும். நம்மளுடைய உணர்ச்சி தாங்க, எங்க ரோட்ல தன் குழந்தையே பெத்த குழந்தைய பிளாட்ஃபார்ம்ல போட்டு பிச்சை எடுக்கிறாளா இல்லையா? சோ எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணும், தன்னோட கை கால் ஊனத்தையே வச்சு பிச்சை எடுக்கிறாங்களா இல்லையா? உடல் ஊனமாவது ஓகே, வேற அவங்களால முடியல அது. ஆனா தங்களுடைய நிலைகளை விதவிதமா, உடல்நிலை, மனோநிலை, சூழல், எல்லாம் எக்ஸ்பிளாய்டேஷன் தானே. அந்த எக்ஸ்பிளாய்டேஷன் பண்றது, பிச்சைக்காரத்தனமா வாழ வைக்கிறது, தன்னுடைய மகத்துவம் உணராம இருக்கிறது, எல்லாம் பண்றதெல்லாம் நான் பாவம். நான் பாவத்துக்கு தான் அந்த உடல் வாசம் பல வாசனைகளோட அங்க வந்து, நான் பாவம் தான் பிறகு எடுக்க வைக்குது. நான் பாவம் தான் உடலை அமைச்சிட்டு அந்த பில்டிங்குள்ள இந்த மாதிரியான உணர்ச்சிகள், இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசணும், இந்த மாதிரியான சாதத்தை சாப்பிடணும், இந்த மாதிரியான காத்தை சுவைக்கணும், காத்தை சுவாசிக்கணும் அப்படின்னு 5 பொறிகள் புலன்கள் எல்லாத்துலயும் நான்பாவம் இருக்கு. அந்த நான்பாவத்தை கண்டுபிடிக்கிறத தவிர இங்க ஆன்மீகம்ன்றதுக்கு டைமே வேஸ்ட்டுங்க. உண்மை உண்மை, இதுதான் உண்மை. இததான் யாரோ வெளிப்படையா வந்து இன்னைக்கு இதான் வந்துருச்சு பண்றாங்க. இதான் வந்தாச்சு வந்தாச்சு, கிராண்டா போக போகுது, அது மாடுக்கு போக போகுது. அதுதாங்க, ஏன்னா உள்ள போய் எல்லாம் குடும்ப பசங்க, 5 நம்மளுக்கு 10 வயசு பசங்கள்ல இருந்து இதை வந்து பேசணும். ஆமா, குடும்பத்துக்குள்ள அண்ணா தம்பி அக்கா தங்க ஏதாவது சண்டை கிண்டா வந்ததுன்னா சகோதரர்களோட வந்து வேணா என்ன மன்னிச்சிருன்னு அவனா விட்டா பண்ணிக்கணும். ஏன்னா டேஞ்சர் அவனுக்கு தெரியணும், அகந்தையோட வீச்சு ஓவரா நான் பேசிட்டேன். அதாவது தப்பு பண்ணவங்களுக்கு, தப்பு பண்ண போறவங்களுக்கு, தப்ப நினைக்கிறவங்களுக்கு தாங்க முதல்ல தெரியணும். இன்னொரு குழந்தைய வந்து ஒரு குழந்தை வேகமா போய் தள்ளன் முட்டணும், இவனை கீழே தள்ளணும்ன்றது இதுதானே ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன், அது மாட்டுக்கு நின்று தானே இருந்தது. சோ தப்பு ஒரு இடத்துல தானே விளையுது, அந்த இடத்துல அந்த உணர்ச்சிக்கு முன்னாடி அந்த சயின்ஸ் போகணும். கரெக்டா? உண்மை உண்மை உண்மை. இப்படி போச்சுன்னா இங்க சத்தியோகம் வருமா இல்லையா? இதுதான் நம்ம ஸ்தாபிக்கணும். திருப்பூர்ல போயிட்டு பண்ணிட்டு வந்தது சத்தியோகம் ஸ்தாபிப்பு தான் பண்ணணும். நீங்க எல்லாம் இவ்வளவு வாங்கும் பொழுது எப்படி நடக்காம போயிடும்? நீங்க தான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி, கழிக்கணும். ஆன்ம ஞானம் வந்ததுதானே என்னோட அன்றாட வாழ்க்கை லைட் ஆகணும், காம்ப்ளிகேஷனே வரக்கூடாது. இப்போ உங்க குழந்தைகளுக்கு போய் கரெக்டா சொல்லுவாங்கல்ல, நீங்க உங்க குழந்தைக்கு போய் கரெக்டா ரிலேட் பண்ணுவீங்கல்ல. நீ நினைக்கிறது இல்ல, இது விஷயம் உன் நினைப்ப கடந்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் அலர்ட் பண்ணீங்கன்னா அப்பா மேல வச்சிருக்கிற வேலையில அவங்க அடங்குவான்ல. உண்மை உண்மையா. சோ பெரியவங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் உணர்த்தப்படணும், குடும்பம் குடும்பமா பேசப்படணும். அதுக்குதான் அந்த நான் புஸ்தகமா எழுதினேன். ஃபர்ஸ்ட் போகணும், பெரிய மெகா சீரியலுக்கு நான் எழுதணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஒன்னாவது எழுதி வைப்போம். ஒரு ஐ திங்க் ஒரு 15 காட்சியோ 16 காட்சியோ எழுதியிருக்கேன். 16 காட்சியே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours அந்த மாதிரி ஒருபடியா எழுதியிருக்கேன். மெகா சீரியல போடலான்ட்டு ஒரு எபிசோடாவே சயின்டிபிக்கா சொல்லணும், எடுக்கணும். உணர்ச்சிக்கு பின்னாடி நாம எப்படி ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? நீ இதை மாத்திரம் அடிக்கணும்னா உனக்கு பிரச்சனையே இல்லை. ஓ, நேத்திக்கு அவ உடனே பேராசை வருது இல்ல, என்ன வருது? 25 வருஷமா அன்னைக்கு பொறுப்பத்து ஆத்துல விடுறா, ஒரு குழந்தை உயிரோட இருக்குமா, ஆத்து வெள்ளத்துல செத்து போகுமா, எதுவுமே தெரியாம போன கிராதகி அவ குந்தி. கரெக்டா? எப்படி தூக்கி போட தோணும்? அதுவும் தண்ணியில போட்டுட்டு போறா மாட்டுக்கு. இதுவா பாசம்? இன்னைக்கு சொன்ன உடனே உன் அப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன். உரிமை எங்கிருந்து வந்தது உனக்கு? பண்ணது துரோகம், நய வஞ்சகம். எப்பயுமே ஒரு தாய்க்கு மூத்த குழந்தைதான் வந்து பொக்கிஷம் சொல்லுவாங்க. எதுவுமே இல்லையா?
அதுக்கப்புறம் அஞ்சு இல்ல இங்க ஜென்ரலா பேசுறதுல சொல்லுவாங்க சாமி. அதுவும் தாயின்றதே ரூல்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஆனா உரிமையை கொடுத்த உடனே லெட்டு மாதிரி ஒரு பையன் பெரிய வீரனா இருக்கான், அவனை வேற துரியோதனை வேற வச்சிருக்கோம், உடனே இந்த சைடு அஞ்சு பேரை காப்பாத்துறதுக்கு அவனையும் போய் இழுத்துட்டு வந்துடுறேன்றதா. எப்படி உங்க அப்பனுக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியாது, மன்னிச்சிருப்பான்றா. உடனே சரண்டரா, சரி அதெல்லாம் விடு, அவன் யாரு தெரியுமான்றா, இல்லையன்றா, அவன் தான் அவன் அப்படின்றாரு. அர்ஜுனரை கொன்றே தீருவேன் என்று விஷவூசி ஏத்தி 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 துரியோதனால் வளர்க்கப்படுகிறானே அவன் தான் அவன் அப்படின்னு யாரு வர கர்ணன் சந்தோஷம். உடனே சந்தோஷத்துல உடனே என்ன வருது, உரிமை தான் வருது. தன் நிலை வரல பாருங்க, தான் பண்ண தப்பு வரல பாருங்க, கிளம்பவும் கிளம்புறா பாருங்க. இதெல்லாம் தான் நான் பாவம். நான் பாவம் உணர்ச்சியை வந்து எப்படி ஆக்கிரமிக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா மனிதன் வந்து சகாவரம் பெற்றுவான். கரெக்டா, உண்மை உண்மை. இங்கே முக்தி கண்டுபிடிச்ச அந்த தருணத்திலேயே முக்திங்க.